மக்கள் தேசம் கட்சியின் மாவட்ட செயலாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் ஆம்பூர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நண்பனின் கொலைக்கு பழிக்கு பழியாக ஸ்கெட்ச் போட்டு இந்த கொலை சம்பவம் அரங்கேறியது தெரிய வந்துள்ளது. சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அடுத்த அத்திப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் விவேகானந்தன். மக்கள் தேசம் கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்த விவேகானந்தன் அதே பகுதியில் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இவர் மீது கொலை முயற்சி, பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உட்பட 22 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் கடந்த 31ஆம் தேதி இரவு விவேகானந்தன் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் காவிரிப்பாக்கம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்த கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சுமை தாங்கி எரியை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் 2 முறை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவேகானந்தன் கொலை வழக்கில் குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் ராணிப்பேட்டை எடுத்த எசையனூரை சேர்ந்த பாமக இளைஞரணி செயலாளர் கோபி, ராஜேஷ், தாமோதரன், சந்துரு, சூர்யா ஆகிய 5 பேர் ஆம்பூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். நண்பனின் கொலைக்கு பழிக்கு பழியாக மக்கள் தேசம் கட்சியின் மாவட்ட செயலாளர் விவேகானந்தன் வெட்டி கொலை செய்யப்பட்டு இருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. விவேகானந்தன், முருகன், இளவரசன் ஆகியோர் காவிரிப்பாக்கம் ஊரை சேர்ந்தவர்கள். கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் செய்து வந்த விவேகானந்தன் முருகன் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. முருகனை கொலை செய்ய விவேகானந்தன் ஸ்கெட்ச் போட்ட நிலையில் இந்த தகவலை முருகனிடம் இளவரசன் தெரிவித்திருக்கிறார். இதை அறிந்த விவேகானந்தனும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து இளவரசனை கொலை செய்து உடலை காவிரி ஆற்றின் கரையில் புதைத்துள்ளனர். இளவரசன் கொலைக்கு பழி வாங்கக்கூடிய விதமாக அவருடைய நண்பர்களான முருகன் மற்றும் சிலர் சேர்ந்து விவேகானந்தனை கொலை செய்து இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை வழக்கில் தொடர்புடைய 5 பேர் ஆம்பூர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் முக்கிய குற்றவாளிகள் சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதில் காவேரிப்பாக்கம் பேரூராட்சி துணைத்தலைவர் தீபிகாவின் கணவர் முருகன், திமுக மாவட்ட கவுன்சிலர் சக்தியின் மகனான பிரபாகரன், போச்சேரியை சேர்ந்த வினோத் என்ற சண்முகம், அதே பகுதியை சேர்ந்த குமார், கொண்டாபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விவேகானந்தன் கொலை வழக்கில் சிக்கியுள்ள 10 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர்.